வணக்கம் ஐயா. என்னோடய ஃபேமிலியில் வந்து ஒரு மூல வளர்ச்சி இல்லாத குழந்த ஒருத்தங்க இருக்காங்க. இப்போது அவங்களுடைய முன்பிறவியில் சேர்ந்த கர்மாவை தான் இப்போ அவங்க சுமக்கிறாங்களா, இல்லை இந்த பிறவியில் அவங்களால எந்த செயலும் செய்ய முடியாத மாதிரி தான் இருக்காங்க, இது எப்படி ஐயா இப்போ ஆகும்? இல்லை அதான், நம்ம எல்லாமே வந்து ஒரு கர்மாவாலையும் வச்சுக்கிடுவோமே. கர்மானால தான் இவ்வளோ தூரம் கஷ்டங்கள் வந்திருக்கு, வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த மூல வளர்ச்சி இல்லாத குழந்தையால எதுவும் செய்ய முடியலைங்க, அவங்க அப்படியே ஒரே இடத்துல தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம இப்போ சொல்ல போனாலும் அந்த குழந்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டுறோம். எத்தனையோ அனிமல்ஸ் இருக்குது, அனிமல்ஸுக்கு வளர்ச்சி இல்லைல்ல, மூளை ஆறறிவே கிடையாது இல்லையா, அது எல்லாமே அந்த கேடரில் தான் நம்ம சேர்க்கணும். ஆ சரிங்க. அப்போ இந்த பிறவியில் அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அடுத்த பிறவின்னு ஒன்று வந்தால் அவங்க பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பிறவியில் ஆகாமிய கர்மம் அவங்களுக்கு கிடையாது, பிராரப்தம் மட்டும்தான் நடக்கும். அனிமல்ஸ் எல்லாம் பிராரப்தம் மட்டும்தான் உண்டு, அதுக்கு ஆகாமியெல்லாம் அதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்க, நன்றி.